எனக்கு இருந்தாலும் ஊன் பொண்ணு தான் என் வீட்டு மருமக. இன்னையிலிருந்து நம்ம சொந்த பந்தம், ரத்த பந்தமா. எல்லாரும் ஒன்னாகி ஊன் பொண்ணை ஏன் பையனு கொடுத்து நம்ம குடும்பமே நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் ஊன் வீட்டை தேடி நான் வந்திருக்கேன். இன்னும் நீ நம்பலையா தங்கச்சி? ஊர்ல யாரோ எனக்கு மருமகளா இருந்ததோட ஊன் பொண்ணு வந்தாதான் என் குடும்பத்துல நிம்மதி. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இதோ மருமகளே வந்துட்டாலே. என்னம்மா, மாமாவை பார்த்த உடனே அப்படியே பாசத்துல பொங்குறியோ? உங்க சொத்து உங்க கை விட்டு போகுங்கிறதுக்காக தான் நீங்க வீடு தேடி வந்திருக்கீங்க. அப்படிலாம் சொல்லாத மருமகளே. என்ன என்னைக்கும் உன் தாய் மாமா நான். ஆடு நனைதேன்னு ஓனை அழுதுதான். இத்தனை வருஷமா நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தது இவங்க கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சா? சொத்து பறி போயிடுங்கிறதுக்காக தானே இப்ப இங்க வந்திருக்கீங்க. நிறுத்திடி. இவ்வளவு நாளா பாக்காத எங்க அண்ணன் இன்னைக்கு என்ன பாக்குறதுக்கு வீடு தேடி வந்திருக்காரு. பேசாம இருடி. உன் பொண்ணு கோவப்படுறதுல நியாயம் இருக்கு. நீ என்ன வேணாலும் சொல்லு, மனம் மாறிட்ட. உன் தாய் மாம என் தங்கச்சி இனியும் கஷ்டப்படுறது நான் விரும்பல. நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நம்ம ராஜ பரம்பரை, உனக்காகத்தான் ஆண்டவனே என் பையனை படைச்சிருக்கான் தெரியுமா? மருமகளே, இனிமேல் நம்ம குடும்பத்தை யாராலையும் பிரிக்க முடியாதுமா. நம்ம ரெண்டு குடும்பம் ஒன்றாகி ஊரே மெச்சுற அளவுக்கு நம்ம ஜமீன் பெருமையை காப்பாற்றணுன்றது தான் எல்லாருடைய ஆசை, என்னுடைய ஆசை. நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம ஜமீனுக்கு வந்து உன் கையால் குத்து வேலை கேத்தி நம்ம குடும்ப மானத்தையே நீ தாம காப்பாற்றணும். தயவு செய்து இந்த கோர்ட்டு கேஸ்லாம் போய் நம்ம குடும்பத்தையே நாசம் பண்ணிடாதம்மா. தயவு செய்து வீட்டுக்கு வந்துரு தங்கச்சி. உன் கால்ல வேணா உழற. ஐயோ வேண்டானே, இதுக்கு மேல நீ என்ன நம்பலனா? ஏண்டி நீ என் கால்ல வந்து விழுடி. அண்ணி வாங்க. நீங்க தான் உங்க வாழ்க்கையை சின்ன வயசுலயே தொலைச்சிட்டீங்க. உங்க பொண்ணோட வாழ்க்கையாவது நல்லபடியா இருக்கணும்ல. உங்க பொண்ணுக்காகத்தான் என் பையன் காத்துக்கிட்டு இருக்கான். ஜமீனுக்கு வாங்க, வந்து இனிமே எல்லாம் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம். பேசிட்டுதான் எப்படிடி? போய் மருமகளை கூப்பிடு. வாமா. தோல்லியும் மார்லியும் தூக்கி வளர்த்த எனக்கே தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. இது அப்படியே விடக்கூடாது. அப்புறம் நான் தெருவில் தாணிக்கணும். ஆதினாராயணா, இத அப்படியே விட்டக்கூடாது. உடனே கொண்டுடணும். எப்படி கொள்றது? அது என்னம்மா, அப்பா சும்மா குட்டி போட்ட போன மாதிரி எதுக்கு அதுக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு? இதெல்லாம் சப்ப மேட்டர்மா, இதெல்லாம் நானே பாத்துக்க மாட்டேனா? டேய், இது என்ன கொள்ளு ரசம் வைக்கிற விஷயமா? கொலை பண்ற விஷயம்டா. அன்னைக்கே உங்க அப்பாட்ட சொன்னேன், தங்கச்சி புருஷன கொல்ற அன்னைக்கு தங்கச்சியை சேர்த்து கொண்டுடுங்கன்னு. எங்க பேச்சு கேட்டாரா? கீழே ஆளை வச்சுக்கிட்டு இப்படி பானு கத்துற, கொஞ்சம் அடக்கி வாசி. பசுங்கன்னு நட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கேன், பாக்க பாக்க வயிறு பத்திக்கிட்டு எரியுது. ஐயோ, எனக்கு நன்றி, வயிறு பத்தி நேரியுது. பணமாச்சே மனசு தாங்கலையே. மருந்து வச்சு கொண்டுடு, எனக்கு தெரியாது. இதுலயாவது அவ செத்துருவாளா? அது இப்போ சரி போயிட்டு வராது. நீ கூடவே விஷத்தையும் கலந்துரு. மகனே சொல்லுங்கப்பா. உன் சரக்கெல்லாம் சேர்த்து நானே அடிச்சிடுறேன். என்னால் இதுக்கு மேலே முடியல, நான் போகிறேன். இங்கே வாடா. உல்லாச உலகே உனக்கே சொந்தம், ஜகட ஜகட ஜகடா நீ ஜல்சா, ஜகட ஜகட ஜகடா. என்னங்க ஜகடா ஜகடா ஜகடா? தங்கச்சி கதையை முடிச்சிட்டேன். என்னது தங்கச்ச முடிச்சிட்டியா? அப்ப எல்லா சொத்தம் எனக்கு தான். இப்பவே நான் தலை முடிக்கிறேன், தலை முடிக்கிறேன், தலை முடிக்கிறேன்.
அப்ப கன்ஃபார்மா எல்லா சொத்தும் எனக்கு தான். ஏய் செத்துட்டல்ல கன்ஃபார்ம் தானே? இங்கயே இருடா, இப்படி வாங்க. சரி போ 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 போ. வாங்க. நடிக்கணும். போ போ. உங்க கட்சி. ஐயோ. மாமா. அத்தை. மாமா. மாமா. அம்மா. அம்மா இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்களா? சின்ன மச்சான் ரே. தங்கச்சி, தங்கச்சி, ஐயோ தங்கச்சி, ஐயோ தங்கச்சி, 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 ஐயோ ஐயோ தங்கச்சி. அப்படியும் கிடைக்கல, அந்த தங்கச்சி, என் உயிரவனா நீ எடுத்துக்க. ஐயோ என்ன பொண்ணு வந்திருக்கா பாருமா, மருமக வந்திருக்கா? இல்ல இல்ல எனக்கு அங்க போய் உட்காரலாமா? போலாமே. என்னடா சிங்கப்பூர் போட்டு வந்து ஒரு சுத்து பத்துடா? குரல் அதிகமாயிடுச்சு உனக்கு. அம்மா அப்பா உனக்கு சரியா சாப்பாடு போடுறது இல்லையா? ஒல்லி ஆயிட்டே இருக்க. அதான் நான் சாப்பிடுறதுல நீ சாப்பிடுறிய. எனக்கு மட்டும் ஆசை இல்லையாடி, இருடி கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கலாம். அதுக்கப்புறம் உன்ன மாதிரி ஒரு பொண்ணும் என்ன மாதிரி ஒரு பையனும் பேத்துக்கிட்டு ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணலாம்டி. போதுமா? எங்க அப்பா இன்டர்நேஷனல் கேடி, உங்க அப்பா ஸ்டேட் கேடி, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. நீ என்னடா ரெண்டு குழந்தைங்க போதும்னு சொல்ற? நான் 10-15 குழந்தைங்க பெத்து போடலாம்னு நினைச்சேன். ஏய், பெத்து போறத பத்தி அப்புறம் யோசிக்காண்டி. முதல்ல எனக்கு கொடுக்கற மாமளை குடுறி. மனசுக்குள் மழை வருதே, ஒரு நிமிடம் உன்னை தெரிந்தால் உலகமே கசக்கிறதே. எந்த நாராமறிவிலே ஒரு அமிலம் மழை வருதே, ஒரு நிமிடம் உன்னை தெரிந்தால் உலகமே கசக்கிறதே.